ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா லோல்டா கூட்டு பீச்சுக்கு போகிறோம். ஸோ போயிட்டு அப்படியே அவளை கூப்பிட்டு ஸ்பாக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கி நார் அடிச்சுட்டு டேரெக்டாக ஸ்பாக்கு தான் போகிறோம். நம்ம ஹெட்சப் ஃபார் த டெயில்ஸ் தான், அதுக்கு தான் போகிறோம். லோல்டா கூட்டு ஸ்பாக்கு, ஸோ ஹேர் கட் பண்ணிட்டு பல்லெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ டோட்டலாக இன்றைக்கி வந்து ஒரு ஒயிட் வாஷ் அடிக்கிற மாதிரி பண்ண போகிறோம் அவளை. ஸோ அதுக்கு முன்னாடி போயிட்டு பீச்சில் ஆசை தீர விளாடு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விட்டாச்சு. ஸோ அவாட்டுக்கு என்ஜாய் பண்ணி விளாடிட்டுருக்கா, நீங்களே பார்ப்பீங்க. பாருங்க, நீங்களாம் யாரும் வரதா இல்லை, நான் மட்டும் போறேன்ட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். லோலிடா, இன்னைக்கு புறா பூச்சனா உனக்கு புறா கறி. என்ன வால் மட்டும் ஆடிக்கிட்டே போகுது. போ போ, அப்படி இப்படி அவளை இப்படி லோலிடா போ, இப்படி சட்டாடா நானும் போறேன். போ இப்படி 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 அவளை இப்படி வா, இதில் உட்கார். பார்த்தீங்கன்னா நடுவு பீச்சில் செம்ம க்ரீனரியாக இருக்குது. ஏய் 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 சார், இப்படி அப்படியே போயிட்ட கார் என்ன தெரில, என்ன தெரில புள்ளுல. வரமாட்டா, இது பேர் வா 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 ஒண்ணு இல்ல, பைப்ராத 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 போய் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்சப் ஃபார் த டெயில்ஸ் கிட்டே வந்துவிடுவோம். ஸோ லோல்டா வந்து இப்போ ஸ்பா பண்ணிட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு, ஸோ அதை வந்து கொஞ்சம் பக்காவாக ரெடி பண்ணுவோம் நெக்ஸ்ட் இதுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்டில், ஸோ இதுதான் ஷாப்பு. நான் உள்ளே போயிட்டு வேறு என்னெல்லாம் இருக்குதுன்றது வந்து நான் அப்படியே டோட்டலாக காட்டுறேன். அவங்க அப்படியே உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு அவள் வந்து பந்திக்கு முந்திட்டு உள்ளே ஓடிட்டா. பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் உள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக உள்ளே ஓடிட்டா.
நம்ம அப்படியே டைரெக்டாக லூலிட்ட குளிச்சுட்ருக்கா. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம மற்ற என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுன்றதை டோட்டலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக டாய் செக்ஷன்ஸ் தான், ஃபுல்லாக டாய்ஸு. இங்கே என்ன ஐட்டம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ஸ்கான ஐட்டம் எல்லாமே இருக்குது. மேஜராக பார்த்திங்கன்னா டாக்ஸோடது தான் இவங்களோட கான்செப்ட்டு. ஸோ கேட் ஃபுட்ஸ் கூட இவங்ககிட்ட இருக்குது, பட் இவங்களோட மேஜர் 90% கான்செப்ட் பார்த்திங்கன்னா ப்யூர் டாக்ஸ்க்காக தான் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து டாய்ஸு, அப்படியே இப்படி பேக்கில் வந்தோன்னா இங்கே ஃபுல்லாக பெட்டு, அந்த செக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல், ஸோ பெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாய் பிரிட்ஜ்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இவளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதோ அடியில் கீழே இருக்குது. ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 8000 ரூபா தான் வேறுதான். ஸோ 8000 ரூபாய்க்கு பெட்டு யாராவது வாங்க ரெடியாக இருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் கூட இருக்கும் டாக்ஸ்க்காக. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்ஸ்க்கான ட்ரெஸ்ஸு. ஸோ இருங்க காண்றேன். ஸோ டாக்ஸ்க்கான ட்ரெஸ்ஸு தெரியுதா, இது ஹெட் அவுட்டு. இந்த சைடுலாம் வந்து உங்களுக்கு, ஸோ சாரி இதுதான் காலர், இதுதான். ஸோ இது வந்து பாடிக்கு, இது நெக்குக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ட்ரீட்டு, ஃபுல்லாக எல்லா விதமான ட்ரீட்ஸும் இங்கே இருக்குது. ஸோ ட்ரீட்ஸோட செக்ஷனுக்குள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு ட்ரீட்ஸ் வேறு லெவலாக இருக்கும். உங்கள் டாக்ஸ்க்கு செம ஃபேவரபுளான ட்ரீட்ஸ் எல்லாமே, ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா பவுல்ஸ் ஃபார் த பேபி டாக்ஸ், பேபி டாக்ஸ். ஸோ இந்த சைஸில் இருந்து வந்து இந்த சைஸ் வரைக்கும் பெரிய பெரிய பவுல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஸோ எல்லா விதமான ஐட்டம்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரூமிங் ஐட்டம்ஸ், ஸோ சீப்பு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அப்படியே நம்ம இப்படி லெஃப்டில் திரும்பணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் திரும்புகிற இடம் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ காலர்ஸ், எல்லா விதமான காலர்ஸுமே உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ சைஸ் மேட்டர்ஸே கிடையாது. நீங்கள் ஜெயின் டாக்ஸ் வச்சுருந்தீங்கனாலோ, ஸ்டில் தட் புல் மாஸ்டிஃப் வரைக்கும் வச்சுருந்தீங்கனாலோ, அந்த சைஸில் இருந்து டாய் பொமேரியன் சைஸ் வரைக்கும் எல்லா விதமான பேண்ட்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. நிறைய இனோவேட்டிவான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து எப்படி சொல்ல, ஒரு ஃபாரினில் பார்த்த திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது. ஸோ நீங்கள் இது வந்து இந்த ஷாப்போட லிங்க் வந்து நான் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். சென்னையில் வந்து 2-3 பிரான்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா அண்ணா நகர் பிரான்ச்சு. ஏன்னா பப்பி ஃபுட்ஸு, பப்பி மட்டும் இல்லை அடல்ட்ஸ்க்கான ஃபுட்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ ராயல் கேனன்லேருந்து ஆர்ஜின், என்என்டி. ஸோ பார்த்திங்கன்னா லோலிட்டாலாம் இப்போ வந்து என்ன ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்என்டி தான் எடுத்துகிட்டு இருக்கா. ஸோ என்என்டியோட பெஸ்ட்டான இது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்என்டி என்ன கேட்டால் டாப் மோஸ்ட்டில் ஒரு செகண்ட் கொடுப்பேன் என்னோடய கிரேடிங்ஸ் படி. என்னோடய கிரேடிங் வைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நான் கொடுக்குற ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் தான். ஸோ ஆர்ஜின் வந்து வேறு லெவலாக இருக்கும் ஃபுட்டு. ஆர்ஜினோட ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 300 கிராம்ஸ், 400 ரூபீஸ் கிட்டே வரும். பட் செம ஒர்த்தியான ஃபுட்டு. ஆனால் உங்களால் டே டு டே டெய்லியும் உங்களால் அந்த ஃபுட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவலாக பார்த்தீங்கன்னா என்என்டி கிட்டே போகலாம். என்என்டி வந்து நான் எப்படின்னா பெரிய பேக்ஸாக எடுத்துருவேன். ஸோ 12 kg பேக் அப்படி எடுத்துருவேன். 12 kg பேக்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7000 to 8000 வரும். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணோன்னா ஒரு 1 month ஆறு 1.5 months வரைக்கும் வரும் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் லைக் பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பொம்மைலாம் லோலிட்டா குடிக்காத 1 நம்பர் பொம்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவளோட திக்கஸ்ட் ஃப்ரெண்டும் ஒரு பூனை தான், ஆனால் அவளுக்கு பிடிக்காத ஒரு ஃப்ரெண்டும் பூனை தான். ஸோ அது இல்லாமல் அவங்க வந்து இன்னும் நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் தேட தேட திரும்பி பார்க்குற எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே நீங்கள் மட்டும் வரணும்னு அவசியம் இல்லை, உங்கள் டாக்ஸையும் நீங்கள் கூப்பிட்டு வரலாம். ஸோ உங்கள் டாக்ஸோட இங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சூப்பரான டெக்ஸ்சரோடு இருக்குது இங்கே. எனக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த டாய் செக்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டாய்ஸ்லாம் வந்து நீங்களே வந்துட்டு ரேட்லாம் பாருங்கள். ஸோ சில டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஆனால் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஒர்த்தான டாய்ஸாக தான் இருக்கீங்களாம். நான் லோலிட்டா கொண்டு வாங்கலான்ட்ருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் கூலிங் மேட். ஸோ டாக்ஸ்க்கான கூலிங் மேட்டு. இப்போ எப்படின்னா டாக்ஸ் வந்து நேச்சுரல்லாகவே அவங்க ஹீட் பாடி தான். ஸோ நம்ம பெட்டிலலாம் அவங்க நார்மல் நம்ம வச்சுருக்க மாதிரி பெட்டிலலாம் படுக்க வச்சிங்கன்னா ஹீட் ஆகும். அது இல்லாமல் இங்கே இருக்க மாதிரி பெட்ஸ்லாம் பார்த்திங்கனாலும் அதுலேயும் ஸ்லைட்டாக ஹீட் ஆகும், அதுலேயும் கோல்டு பெட்ஸ் இருக்குது. பட் இந்த கூலிங் மேட் லெவலுக்கு வராது.
ஸோ அந்த கூலிங் மேட் வந்து ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டஃப். ஏன்னா இப்போ சம்மர் வருது, கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சஃபர் ஆவா இந்த வெயிலுக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். லோலிட்டா உள்ளே வந்து குளிச்சுட்ருக்கா, நம்ம நெக்ஸ்ட்டு போயிட்டு வேறு ஏதாவது பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா நிறையா பண்ண சொல்லியிருக்கு. ஏன்னா நான் ஹேர் கட் பண்ண சொல்லியிருக்கேன் லைட்டாக க்ரூம் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ சம்மர் டைம்னால ஓரளவு ரொம்ப கட் பண்ணவேனா ஓரளவு ஆவரேஜாக கட் பண்ணுறதுக்காக பிளான் தான் பண்ணியிருக்கிறேன் நான். நான் நெயில் கட் பண்ண சொல்லியிருக்கு, நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதோட டோட்டல் பேக்கேஜை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் 2000 ஸோ 2000 வருது மொத்தமும். ஸோ உங்களோட நீங்கள் டாக்ஸ் கூப்பிட்டு வந்தீங்கன்னா டோட்டலாக டாப் டு பாட்டம் அவங்க குளிக்க வச்சு க்ரூம் பண்ணி பக்காவாக அனுப்புவாங்க. ஸோ அது ஒர்த்தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. இன்னோவேட்டாக உள்ளே க்ரூம் ஆகிட்டுருக்கா. ஸோ நிறைய இன்னோவேட்டிவான ஐட்டம்ஸ்லாம் அவங்க காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்லோ பவுல். நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடும். நீங்கள் ஃபுட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நாங்கள் போய் லப் லப்ல வந்துட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவேன். கண்டிப்பாக அது வந்து சூ பண்ணியே சாப்பிடாதுங்க. ஸோ சாப்பிடாதனால டைஜஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் வரனால. ஸோ இந்த மாதிரி ஸ்லோ பவுல்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் லேயர் லேயராக இருக்கும். ஸோ ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா பெபிள்ஸ் பெபிள்ஸாக நீங்கள் ராயல் கனான் அது பெடிகிரி அது என்என்டி எது யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அது போட்டிங்கன்னா டாக்ஸ் வந்து ஸ்லோவாக, ஏன்னா ஒவ்வொன்றா தான் எடுக்க முடியாதுங்களால, அது ஒவ்வொன்றா எடுத்து ஸ்லோவாக சூ பண்ணி தான் அதுங்க சாப்பிட்றோம். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே போட்டிருப்பாங்க 10x ஸ்லோயருன்ட்டு. என்ன தான் நீங்கள் வந்து எவ்வளோ ஃபுட்டு போட்டிங்கனாலும் டாக் வந்து இதில் ஸ்லோவாக தான் சாப்பிடும். ஸோ அதனால் சூ பண்ணி சாப்பிடும். டாக் வந்து ஓரளவு ஹெல்த்தியான ஸ்டஃப் இதில். ஸோ மேஜராக என்னோடய கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா பவுல்ஸில் தான். பவுல்ஸ் வந்து வேறு லெவலாக டிஃப்ரெண்ட்டாக கிட்ட பார்த்திங்கன்னா நிறையா ஆல்ரெடி 5 பவுல் வச்சுருக்கேன் வீட்டில். ஆனாலும் பவுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக அதில் தீம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அது ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா லயனு, அப்படியே ஒவ்வொன்றா இருக்கும் கீழே. ஸோ லயன், டாம் அண்ட் ஜெரி, கேட்டு, இதில் பார்த்திங்கனாலும் குட்டி குட்டியாக பப்பீஸு, அதெல்லாம் டிசைன்ஸ் நிறையா. டாம் அண்ட் ஜெரி இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனர் ஐட்டம்ஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செராமிக், இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம வெயிட்டாக இருக்குது. அது தூக்கும் போது ஏதோ ஈஸியாக இருக்குமா தெரியும், பட் இது வெயிட்டான ப்ராடக்ட்டு தெரியுது அவங்களுக்கு சவுண்டு. ஸோ இது வந்து செராமிக் போட்டது. காய்ஸ் இவங்ககிட்ட இருக்கிற ஃபுட்ஸு, இவங்ககிட்ட இருக்க டாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நட லோக்கல் ப்ராண்ட்ஸ், எல்லாமே ஓரளவு இம்போர்ட்டடான ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். ஸோ என்னென்னா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒர்த்தான ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்ஸை இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்படியே இல்லாமல் உங்கள் பப்பிக்கான ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி இவங்க கொடுப்பாங்க. ஸோ இவங்க க்ரூம் பண்ணும்போது என்னென்ன டிஃபெக்ட்ஸ் பார்த்தாங்க, என்னென்ன மாதிரி பப்பி இப்போ என்ன ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கா, ஸோ உங்கள் பப்பியோட ஸ்கின் கோட்டு, டீத்து, இயர்ஸ், அந்த மாதிரி எல்லா விதமான பார்ட்ஸையும் அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ அதோட ஹெல்த் ரிப்போர்ட் படி ஒரு சூப்பரான ஒரு க்ளீனான ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இதோட நான் இங்கேருந்து கிளம்புறேன். பட் எங்கள் சர்வீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பராக சர்வீஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க தான் நமக்கு பின்னாடி இருக்காங்க பார்த்தீங்களா ப்ரோ. ஸோ ஒன் செகண்ட், அது எல்லாம். ஸோ இவங்க தான் நமக்கு வந்து லோலிட்டா வந்து க்ரூம் பண்ணி கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா க்ரூம் பண்ணிட்டு கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கா லோலிட்டா. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறான். ஸோ என்னடா கேமரா மாற்றி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேமராவில் வந்து பேட்டரி காலி ஆயிடுச்சு. ஸோ டப்புன்ட்டு பாதி பேசிகிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு முடிஞ்சிருச்சு பேட்டரி.
ஸோ கைஸ் இங்கே ஸ்பாலாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. டாப் கிளாஸாக இருந்தது எல்லாமே, எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது, பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க நமக்கு. ஸோ ஓகே கைஸ், ஸோ இதை நான் வந்து அவ்வளோதான் இங்கேருந்து பில் பே பண்ணிவிட்டு. ஸோ ஸ்பாவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2000 ஆயிருக்கு. ஸோ அது இல்லாமல் இவங்ககிட்ட வந்து மேஜரான ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்னா பீஸா, டாக்ஸ்க்கான பீஸா, டாக்ஸ்க்கான சாக்லேட்ஸ்லாம் இருக்குது, பட் இன்றைக்கி ஸ்டாக் இல்லை. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஒன்றும் இருக்க லோல்ட்டை வந்து பர்ச்சேஸ்க்காக இங்கே கூட்டிகிட்டு வருவேன். என்னென்னா ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ஒன் ஆர் டூ வீக்ஸில் காலி ஆகும். ஸோ அப்போ காலி ஆகும்போது அவள் ட்ரீட் எல்லாமே வாங்கும்போது அன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பர்ச்சேஸ் நடந்திருக்கு, அதையும் நான் காட்டுறேன். ஸோ ஓகே கைஸ், இதுக்கு வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து அந்த பீஸா அண்ட் சாக்லேட்ஸ்லாம் வந்து பை பண்ணுவோம். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோ மீன்ஸ் கண்டிப்பாக அது வந்து இன்னொரு 1 ஆர் 10 டேஸ்க்கு வந்து ஃபுட்டு இருக்குது. ஸோ அது முடிஞ்சிட்ட அப்புறம் தான் நம்ம அதை வாங்குவோம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணிங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி எடிட் பண்ணுவேன் கண்டிப்பாக, ஏன்னா நிறைய சூப்பரான ஷாட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக மாட்டியிருக்கீங்க. ஸோ இதை வந்து நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஒரு சின்னதாக ஒரு கடைசியாக ஒரு சின்ன ஷாட்ஸ் ஒன்று பார்த்துட்டு கிளம்புவோம்.